ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா கொத்து பரோட்டா அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்க பரோட்டா சால்னாவை வச்சு ஒரு டெலிஷியஸான கொத்து பரோட்டா செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அதே மாதிரியே பொடியாக கட் பண்ண கொடமிளகா பச்சை கலர் கொடமிளகாயும் சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும் இது நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த மூணும் சேர்ந்து நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் அந்த முட்டையை இந்த கேப்சிகம் வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த மூணும் நல்லா வதங்கிடணும் முட்டை அந்த கடாயில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை சேர்த்திக்கணும் நான் ஒரு நாலு பரோட்டா சேர்த்திருக்கேன் அப்போ அதையும் வந்து இந்த கடையிலலாம் இந்த டம்ளர் வச்சு குத்தி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கரண்டி வச்சே செய்யணும் அப்போ அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பீஸ் ஆயிரும் அது நல்லா குக் ஆயிரும் ஸ்மூத்தாகவும் ஆயிரும் அதுக்காக வந்து இது நல்லா இந்த மாதிரி குத்தி விடணும் எல்லா சைடும் பரோட்டாவை கிளறி கிளறி இந்த மாதிரி குத்தி விடணும் குத்தி குத்தி அது குட்டி ஆகிற அளவுக்கு அந்த பீசஸ் எல்லாம் குட்டி ஆயிரும் பாருங்களேன் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குத்தி விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குத்தி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து கால் கப் சால்னாவை எடுத்துக்கணும் இதுக்கு தேவைக்கு தக்கன சால்னா போதும் இதில் நான் ஒரு கால் கப் மட்டும் ஊற்றிருக்கேன் நான் அது வந்து இந்த நாலு பரோட்டாக்கு போதுமானதாக இருந்தது ஸோ அதை போட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி விடணும் எதுக்கு அப்படி கிளறி விடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த பரோட்டாவில் நம்ம ஊற்றிருக்க சால்னாலாம் வந்து கிளியராக அது போய் ஸ்டிக் ஆகிக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டோம்னா அந்த கருவேப்பிலை வாசனையோடு இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே கடை பரோட்டாவை விட ஒரு இன்ச் மேலேயே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து கேப்சிகம் போட்டு அதோடய ஃப்ளேவரை எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டெலிஷியஸாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அந்த காரம் உப்பு அந்த சால்னாவோட டேஸ்ட்டு இந்த பரோட்டாவோட பீஸ் அதுவும் இல்லாமல் அது கூட எக்கு இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் கேப்சிகம் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி இதே இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ